எஸ்எஸ் எக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். 4 லட்சம் ரூபாய் முதலீட்டில் மாதம் 1.5 லட்சம் வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த முட்டை கடை பிசினஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸி முடியல முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட நாட்டுக்கோழி முட்டை, வான்கோழி முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை, அது மட்டும் இல்லாமல் கருங்கோழி முட்டை ஃப்ரான்சைஸி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரான்சைஸி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் 5 இடத்துல ஃப்ரான்சைஸி பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இதை பற்றி டீடைல்ஸ் வேணும்னா இமெயில் ss.farms1977@gmail.com கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் 9786577730. தமிழர்களின் உச்சை முகவரி தலைவர் பிரபாகரனை தவறாக பேசிய திமுக ஐடிவியை சேர்ந்த ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரன் வழியில் இல்லாமல் திலீபன் வழியில் போய் அறவழியில் கேட்டதற்காக எங்களை கைது செய்து இன்னைக்கு திமுக அரசு சிறைப்படுத்தி இருக்கிறது. எங்கள் தலைவர் பிரபாகரனை யார் பேசினாலும் ஜனநாயக வழியில் நாங்கள் கேள்வி கேட்போம். தொடர்ச்சியாக நாங்கள் தலைவர் பிரபாகரனையும் தமிழில் விடுதலை புலியும் அசிங்கப்படுத்துகிற எல்லோரையும் நாங்கள் வந்து முகத்திரை கிழிப்போம். தலைவர் பிரபாகரன் போற்றி தமிழ். தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்து திமுக ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்க்கட்சியாகவும் தங்கள் பணியை ஆற்றி வருகிறார்கள். எனினும் சமூக வலைதளத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சி இடையினைத்தான் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகின்றது. சீமானின் அரசியல் வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் கேலி செய்து சமூக வலைதளங்களில் திமுகவின் ஐடி விங் பரப்புவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதேபோல ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சியினர் கலாய்த்து பதிவேற்றம் செய்து வருவதாக திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது சில நாட்களாகவே சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் திருச்சியில் பிரபாகரன் அவர்களை தரைக்குறைவாக பேசியதாக வினோத் என்பவரை நாம் தமிழர் கட்சியினரை சேர்ந்தவரும் பிரபல யூடியூபருமான சாட்டை துணைமுருகன் மற்றும் சில பேர் வினோத்தின் கடையை முற்றுகையிட்டு அவர் பிரபாகரனை பற்றி பேசியது தவறுதான் என அவரே சொல்வது போல ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். மேலும் இது போலீசுக்கு தெரிந்துதான் இந்த சம்பவம் நடந்ததாக தனது ட்விட்டர் வலைதளத்தில் பதிவேற்றியிருந்தார் துரைமுருகன். எனினும் திடீரென சாட்டை துரைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த சிலரும் திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது நாம் தமிழர் கட்சியினரிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சீமான் அவர்கள் தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் தேச தலைவர் குறித்து இழிவாக பதிவிட்டவரை காவல்துறை முன்னிலையில் மறுப்பு காணொலி வெளியிட செய்த நால்வரையும் கைது செய்துள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. தம்பிகள் நால்வரையும் உடனடியாக விடுதலை செய்கிறேன் என சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற நம் தேச தலைவர் எண்ணுயிர் அண்ணன் மேத்தகு வே பிரபாகரன் அவர்களை பற்றி மிகவும் இழிவாக பதிவுகள் இட்ட திருச்சியைச் சேர்ந்த வினோத் என்பவரை நேரடியாக சந்தித்து புரிதல் ஏற்படுத்தி காவல்துறை முன்னிலையில் மறுப்பு காணொலி வெளியிட வைத்த ஊடகவியலாளர் சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் வினோத், மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் சந்தோஷ் என்கின்ற மகிழன், மாநில கொள்கை பரப்புரையாளர் திருச்சி சரவணன் ஆகியோரை காவல்துறை திடீரென கைது செய்திருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. மாற்று கருத்து கொண்டவருக்கு புரிதல் ஏற்படும் வண்ணம் நேரடியாக சென்று விளக்கமளித்து அவருக்கு புரிதல் ஏற்படுத்தி காவல்துறை முன்னிலையில் எவ்விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் புரிதலின் அடிப்படையில் மறுப்பு காணொலி வெளியிட செய்வதென்பது கருத்துரிமை சார்ந்த செயல்பாடு. இதை மாபெரும் குற்றம் என கருதி தம்பிகளை கைது செய்திருப்பது எனது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட செயல். சட்டத்திற்கு புறம்பாக தமிழ்நாடு காவல்துறை கைது செய்துள்ள தம்பிகள் சாட்டை துரைமுருகன், வினோத், சந்தோஷ் என்கின்ற மகிழன், சரவணன் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என சீமான் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.